நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா, இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஷோல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க 0442793-5803, மொபைல் 9962194022. உற்பத்தி நிலையம் விநியோகம் போன்ற பிரிவுகளில் 32,000 மேற்பட்ட கள உதவியாளர் பணிகள் காலியாக இருக்கு. கணக்கீட்டாளர் பணிகள், உதவி மின் பொறியாளர் பணிகள், தொழில்நுட்ப உதவியாளர் பணிகள் என்பது காலியாக இருக்கு. தொடர்ந்து தமிழக அரச மின்சார வாரியத்தை இந்த பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். அரசு சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை அறிவிக்கும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த 26ஆம் தேதி மின்சார வாரியத்தினுடைய கொள்கை குறிப்பில் புதிய பணியிடங்களை நிரப்புவதற்கான எந்த நடவடிக்கையும் என்பது இல்லை. சென்ற ஆட்சியில் ஒரு 10,200 பேர் எடுப்பதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அது எடுக்கப்படும் என்று சொன்னது கூட இவங்க அமலாக்கம் மறுத்திருக்கிறாங்க. காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறனால தினம் தினம் களப்பில் உள்ள தொழிலாளி காக்கா குருவி மாதிரி செத்துட்டு இருக்கிறான். உற்பத்தி நிலையங்கள் அனல்மின் நிலையங்களுக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளும் இறந்து போகக்கூடிய சூழல் என்பது வருது. ஆகவே காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாங்கள் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ரெண்டாவது, சமீபத்தில் மின்சார வாரியம் பிரிப்பு சம்பந்தமாக அரசாணை 100 ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். தமிழக அரசுடைய உத்தரவாதம் என்பது அது இல்லை. அது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து அதையும் எங்களோடு பேசி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற விஷயத்தையும், மூன்றாவதாக மின்சார வாரியத்தில் இறந்த தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்கான வாரிசு வேலை தொடர்ந்து காலதாமதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 பேர்பட்ட விண்ணப்பங்கள் இன்னைக்கும் பரிசீலனை இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. அது உடனடியாக அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற முறையில் 31/3/2024 ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு இன்னும் அவர்களுக்கான ஓய்வு கால பலன்கள் வளரல. டிரான்ஸ்போர்ட் மாதிரி எங்களையும் ஆக்கிடுவாங்கிற கவலை மின்சார வாரிய தொழிலாளிக்கு இருக்கு. புதிய டெக்னாலஜிகள் வருகின்ற போது அதை முறைப்படி அவங்களும் அமல்படுத்துறதுக்கு பதிலாக எங்களுடைய சொந்த மொபைலை வச்சுட்டு ரீடிங் எடுத்து கொடு, செயலியை உருவாக்குறதுக்கு 75 லட்சம் செலவு பண்றீங்க தமிழக அரசு, அதை ரீடிங் எடுக்கிறதுக்கு தொழிலாளிக்கு டேபோ மொபைலோ வாங்கி தராம இதை நீங்க ரீடிங் எடு என்று சொல்வது எந்த விதத்திலும் பொருத்தமா இருக்காது. அதே போல சேஃப்டி ஆஃப் என்ற ஒரு ஆப் உருவாக்கியிருக்காங்க. ஒரு கீழே வேலை செய்யற காரே கிடையாது, ஆனா அந்த வயர்மேன் போய் டிரான்ஸ்ஃபார்மரை ஓபன் பண்ணா போட்டோ எடுக்கணும், வேலை செய்யும் போது கம்பத்தில் வரும்போது போட்டோ எடுக்கணும், கீழே இறங்கி சார்ஜ் பண்ணும்போது போட்டோ எடுக்கணும். இதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு எங்க ஆள் இருக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து 28ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். இந்த குடிய காலத்தில் அரசு எதுவும் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி தமிழகத்தினுடைய அனைத்து தலைநகரங்களிலும், சென்னையினுடைய தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பும் கூட எங்களுடைய தொடர் போராட்டம், இந்த கோரிக்கையை வலியுறுத்தி காத்திருக்கும் போராட்டத்தை நடத்துவது என தமிழ்நாடு மின்வழியர் மத்திய அமைப்பு முடிவு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேந்திரன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மின்வழியர் மத்திய அமைப்பு. பொறியாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறியாளர் அலுவலகம் முன்பாக இன்றைக்கு நமது சங்கியாக இருக்கின்றிடுக வேலை பாலு என்ற பெயரால் மின்சார ஊழியர்களை கொல்லாதே எல்லா மின்சாரத்தை தமிழகம் முழுவதும் வழங்கிடுக, நிரப்பிடுக, நிரப்பிடுக. அனுமதியோம், அனுமதியோம், அனுமதியோம். லாபம் மீட்டம் பொதுத்துறையை ஆட்குறைப்பு நடவடிக்கையை அனுமதியோ பறிக்காதே, பறிக்காதே. பதவி உயர்வு அனைவருக்கும், பதவி உயர்வு அனைவருக்கும் உடனடியாக வழங்கிடுக, அனுமதியோம், அனுமதியோம். தமிழக அரசு, தமிழக அரசு வாரியமே, உங்கள் போக்கை அனுமதியோம். விற்காதே, விற்காதே, விற்காதே. 100-ஐ அனுமதியோம், அனுமதியோம். பேசித்தேர், 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 பேசித்தேர். தொழிற்சங்க தலைவர்களோடு ஜனநாயக பூர்வான பேச்சுவார்த்தையை, குறைந்தபட்ச சட்ட சலுகை, தமிழக அரசு வாரியமே வழங்கிடுகே, வழங்கிடுகே.
ஏமாத்தாதே ஏமாத்தாதே. நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸ்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க 0442793 5803, மொபைல் 9962194022.